சில குட்டிஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் பண்ணாத கௌதம் பேசிட்டிருக்கேன். லெவன்த் தமிழ்க்கான அஃபீஷியல் கோட்டல் எக்ஸாம் கோர்ஸ் வருது. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா சேனல் மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான நல்லா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான நல்லா கிளிக் பண்ணி அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்கப்பா. இந்த வருஷம் நம்ம நியூ இன்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஸ்டடி மீடியில் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். எல்லா சப்ஜெக்ட்டும் பண்ண போகிறோம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கடந்த ஃபோர் இயர்ஸ் யூடியூப் ஃபீல் இருக்கும், பட் இந்த வருஷம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஸ்டடி மீடியல் ப்ரொவைட் பண்ண போகிறோம். நீங்கள் காசை கொடுத்த விட ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணால் போதும். கீழே டிஸ்கிரிப்ஷன் காமர்ஸ் லிங்க்ஸ் இருக்குது, அதை மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பலேஸ் கேட்டு வீடியோ. ஸோ ஒன் மார்க் பாருங்க, 90 மார்க்கில் நீங்கள் 25 மார்க் எடுத்தால் பாஸ், நீங்கள் பாஸ் ஆகலாம் மேட்டர் கிடையாது, மார்க் எடுக்க தான் மாட்டு. ஓகேவா? ஸோ ஒன் மார்க் பாருங்க, இதுக்கு நான் செஞ்ச மார்க்கம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும், நான் ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், கபட போனாங்களை காவு கொண்ட பின்னும் டேஸு வான் பொய்ந்தது என்ற சொற்றோட உணர்த்தும் முறைமுக பொருள் என்ன, மறைமுக பொருள். ஸோ அப்படியே பாருங்கள், ஒன் மார்க்லாம் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி ப்ரோ ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, டென்த்லேயே மார்க் கம்மியாக வாங்கிட்டேன் ப்ரோ, தமிழ் பொறுத்தவரைக்கும் தமிழுக்கு வர மாட்டேங்குது ப்ரோ. ஸோ அப்படி எப்படி ப்ரோ ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, எப்படி ப்ரோ மார்க் எடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் நான் அப்படியே சொல்கிறேன், ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அப்படி நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ தமிழ் பொறுத்தவரைக்கும் ப்ரெசன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நானும் ஸ்கூல் படிக்கிற டைமில் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன், தமிழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறுக்கி தள்ளிட்டு அதனால மார்க் எனக்கும் போச்சு. ஸோ டென்த்தில் பார்த்தீங்கன்னா 70 எடுத்தேன், லெவன்த்தில் ரொம்ப கம்மியாயிருச்சு, லெவன்த்தில் 63 தான் எடுத்தேன். அப்போ நான் எனக்கு புரிஞ்சிச்சு எப்படி போட்டால் எப்படி மார்க் கிடைக்கணும் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் 12th நான் எழுதினேன், ஒரு 87 மார்க் எடுத்தேன் நான். ஓகேவா? ஒன்றுமே படிக்கல, ஜஸ்ட் கதை தான் எழுதுனேன். அந்த கதையை பார்த்தீங்கன்னா படித்து எழுதுனா எதுவுமே புரிஞ்சு தான் எழுதுனேன். அதுக்கு 87 மார்க், ஒரு லைன் கூட நான் படிக்கல. ஒன் மார்க் மட்டும் படித்தேன், ஒன் மார்க் படித்தேன், அப்புறம் 2 மார்க் சும்மா படித்தேன். அந்த 4 மார்க் சிறுவி நான் நெடுவினா இதுவுமே இப்போ தொட கூட கிடையாது. அப்படி படிக்காமே 87 மார்க் எடுத்தேன் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி. ஸோ நீங்களும் கண்டிப்பாக எடுக்கலாம். ஓகேவா? ஸோ 2 மார்க் பாருங்கள், 15, 16, 17, 18. ஸோ அப்படியே ஸ்க்ரீனை பாருங்கள், நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு. ஸோ ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரொம்ப அழகாகவும் வேணாம், ரொம்ப கேளமாக வேணாம். ஸோ ரொம்ப அழகாக இருந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாள் அழகாக தீட்டு, அப்புறம் டைம் பத்தினது அடுத்த 2 மணி நேரம் ஃபுல்லாக போட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப பேப்பர் தான் இருந்தாங்க, அசிமா போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா திருத்துறவங்க ரொம்ப பார்த்து திருத்துவங்க, அதனால் மார்க் குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன், ஃபஸ்ட் எழுதும் போதே ஒரு ஆவரேஜோட ஹேண்ட் ரைட்டிங் கூட, ஸோ பார்க்கறதுக்கு கேவலமாக இல்லாமல் நீட்டாக எழுதாமல் ஒரு ஓகே அழகாக இருக்குப்பா, ஸோ ஓகே படிச்சது இருப்பாங்க, அந்த மாதிரி தாட் உங்களுக்கு கொண்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு மார்க் அவங்க மட்டும் அள்ளி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? தமிழ் பொறுத்த நீங்கள் ப்ரெசன்ஸ் அப்படி எழுதினாலே போதும், மார்க் அள்ளி கொடுத்துருங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்டிக்னா ஒன்று ப்ளூ பிளாக், ரெண்டு போதும். நீங்கள் ஒயிட் ஸ்டிக்கு ப்ளூ ரவுண்ட் ஸ்டிக்கு அப்படின்னு சொல்லி கலர் கலரில் தேவையில்ல, ஒரு பிளாக் ஒரு ப்ளூ, ஒரு ப்ளூ பென்னு, ஒரு கிங்க் பென்னு, அவ்வளோதான், அதே போதும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதை மட்டும் எழுதுங்க. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் எழுதினாலும் சரி, ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. நெடுவினாக்கு அதே போட தான், சிறுவினாக்கு அதே போட தான், ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. நெடுவினாக்கு குறிப்பிட்டங்க போட்டு எழுதுங்க. பா குறிப்பிட்டு எழுதினாலே உங்களுக்கு அரை பேஜ் போயிடும், ப்ரெசன்ஸ் வாங்க நீட்டாக இருக்கும். கரெக்டாக எடுத்து எடுத்து எழுதுங்க, ஹைலைட் பண்ணி காட்டுங்க, பென்சில் அண்ட்ரைட் பண்ணுங்க. கடைசி எழுதி முடிச்சுட்டு கடைசி ஹாஃப் அவர் முன்னாடி முடிச்சுட்டு பென்சில் அண்ட்ரைட் பண்ணி காட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக தெரியும். ஓகேவா? ஸோ 2 மார்க் பாருங்கள். ஸோ ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ பாருங்கள், 31, 32, 33, 34, 35, 36, 37, 38 இதெல்லாம் நெடுவினா, இதெல்லாம் சிறு, இதெல்லாம் சிறுவினா. ஸோ உரநிலை செயலெலாம் இருக்குது. ஸோ அடுத்து வேணால் இலக்கண 4 மார்க்ஸ் இது, வேற்றுமை அணி ரொம்ப ஈஸி எழுதிடுவீங்க, அப்புறம் நயமட்டல் எழுதிடுவீங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். வேறு என்ன, அப்புறம் 41 தமிழாக மாதிரி எழுதிக்கோங்க, இல்லைனா அப்போ புதிர்களுக்கான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக்கு அதை எழுதிக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான். 3 மார்க்கு 3 மொத்தம் 3 எழுதணும், 4 மார்க் ஒவ்வொன்றுக்கும், 12 மார்க்கு. ஸோ அடுத்து 6 மார்க் கொஸ்டின் பாருங்கள், 44, 45, 46. ஸோ எல்லாமே எழுதுற சாய்ஸ் தான், ஒன்று ஏ எழுதணும் இல்லை பி எழுதணும். ஓகேவா? எல்லாமே ரெண்டு இருக்குது, எது எது உங்களால் தெளிவாக தெரியுதோ அதை அட்டன் பண்ணி எழுதிக்கோங்க. மீதிக்கிற ஒன்று வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுருங்க. ஓகேங்களா? 44, 45, 46. அடுத்து பகுதி 5 பாருங்கள், 47 அடிப்பிரமணி எழுதுக, திருக்குறள், அப்புறம் மனப்பாட பகுதி. ஸோ சொன்னதெல்லாம் புரிஞ்சா, சொன்ன விதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரெட் கலர் கார்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான நல்லா கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே சொன்னால் தான் உங்களுக்கு எந்த ரோஸ் வந்தால் சரி, நீங்கள் கவலைப்படாமல் என்ட்ரிங் கேட்கலாம், கமெண்ட் பாக்ஸ் கேட்கலாம், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கப்பா, ஃப்ரீ ஆஃப் ஸ்டடி மீடியஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். சொல்லி இந்த மீடியா டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸ் லிங்க்ஸ் இருக்குது, அதை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ ஜாயின் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோவை. ஓகேவா? அவனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும், நான் மட்டும் படிச்சா பார்த்தது இல்லையா, அவனும் படிக்கணும். ஸோ அவனுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட், எக்ஸாம் நம்மளே எழுதுங்க, எழுதிட்டு வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வந்து. ஓகேங்களா? ஓகே, சில முடிச்சு நம்மளே படிங்கப்பா. பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.